ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருணி மிதுன் சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா, கொஞ்சம் தக்காளி, சிக்கன் பீசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் 1/2 kg, இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் தயிர், ரோஜா பூ அந்த இதழ்கள் கொட்டணும், அப்புறம் பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 லெமன். கொஞ்சம் பெரியவங்க நீட்டு நீட்டு வாக்கில் அரைஞ்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சில்லி பவுடர். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சூடு நல்லா ஏறிட்டோம். சூடு ஏறினதுக்கப்புறம் போட்டால் தான் சீக்கிரமாக நமக்கு வேலையாகும். 2 குழிக்கண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுடலாம். ரோஜா இதழ்கள் ஒவ்வொருத்தர் போடுவாங்க, ஒருத்தர் போட மாட்டாங்க, அது உங்களோட விருப்பம்தான். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தேவையானது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ சரியான பதத்தில் இருக்கு. இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச நம்ம கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கழுவி எடுத்து சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணா சிக்கன் பீஸ் நல்லா வெந்து நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா கிடைக்கும். இப்போ எடுத்து வச்ச மசாலால கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகும் போது மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம
நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு ஆஃப் லெமன் போட்டுக்கலாம். அதையும் ஒரு கலர் கலர் விட்டுட்டு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம நார்மல் டெய்லி செய்கிற சாப்பாடு ரைஸில் தான் செஞ்சோம். இதுவே நல்லா உதிரி உதிரி நல்லா வந்திருக்கு. நம்ம கலர் விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.